இந்த ஒட்டுமொத்த திரைக்கடலையும் தனித்தீவாக ஒரு கலைஞர் இருந்தார். அவர்தான் நடிகவேல் எம் ஆர் ராதா. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை இந்த நாட்டு சட்டம் எதிர்ப்போ ஆதரவோ நேரடியாக மக்கள்கிட்ட வர்ற அந்த விஷயத்தை அவர் மிகவும் விரும்பினார். அதனால தொடர்ச்சியாக நாடகம் நடத்தியே வந்துகிட்டு இருந்தாரு. மக்கள் முன்னாடி தன்னுடைய கலைத்திறனை காட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காரு. பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவர்களாகவே முன்வந்து கட்டணம் வாங்கி ராதா அவர்களுடைய விமலா மற்றும் விதவையின் கண்ணீர் அப்படின்ற நாடகத்தை போய் பாக்குறாங்க. பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டதுதான், நாங்கள் 100 மாநாடுகள் போடுவதும் ராதா அவர்களுடைய இந்த ஒற்றை நாடகமும் சமம் அப்படின்ற அந்த புகழாரம். தீராதவனை எல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோல் ஏண்டா ஓவியாதிய தீர்த்து வைக்கல? அரிய வந்திருக்கா? அரிய வந்திருக்க எல்லாரும் உலக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த மிக பிரசித்தி பெற்ற ஒரு பட்டம் மு. கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்ட கலைஞர் அப்படின்ற பட்டம். இந்த கலைஞர் அப்படின்ற பட்டத்தை ராதா அவர்கள் தான் கருணாநிதி அவர்களுக்கு வழங்குறாரு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தீக்கால இருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம்னு தனி கட்சி ஆரம்பிச்சு போன அந்த சூழல்ல அண்ணாவின் அவசரம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதுல பேரறிஞர் அண்ணா செஞ்சது தவறு அப்படின்றத குறிப்பிட்டு தன்னுடைய விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்காரு. அந்த புத்தகத்தை நேரடியாக அண்ணா கிட்ட போய் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு துணிச்சல் மிகுந்தவராகவும் பெரியாரின் மீதும் பற்று கொண்டவராகவும் இருந்திருக்கிறாரு. ஐபிசி தமிழ் உலக தமிழர்கோர் உறவு பாலம் நேயர்களுக்கு வணக்கம். சாட்டை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டியூட் விக்கி. சமீபத்தில் தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் அசுரன் ஒரு திரைப்படம் வெளிவந்தது. இந்த திரைப்படம் வணிக ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலையும் பெற்றுச்சு. அதை கடந்து இந்த திரைப்படத்தில் ஆண்ட சாதி அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்திற்கு எதிராக இடைநிலை சமூகத்தை சார்ந்த சாதி இந்துக்கள் போர்க்கொடி உயர்த்த ஆரம்பித்தாங்க. வெற்றிமாறன் அவர்களை தொடர்பு கொண்டு இதை நீக்கணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சு அவங்க பேசினதன் அடிப்படையில் அந்த வசனமானது நீக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திரைத்துறை தமிழ் சமூகத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, மூட நம்பிக்கைகள் அதிகமாகவும் தனிப்பட்ட முறையிலான வழிபாடுகள் அப்படிங்கிறது பிம்பங்களாக கட்டமைக்கப்பட்டு தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் உடச்சு நொறுக்கி ஒருத்தர் வந்தார். இந்த ஒட்டுமொத்த திரைக்கடலையும் தனித்தீவாக ஒரு கலைஞர் இருந்தார். அவர்தான் நடிகவேல் எம் ஆர் ராதா. அவரை பற்றி தான் இந்த வார சாட்டை நிகழ்ச்சியில் விரிவாக பேச போறோம். சாட்டை நிகழ்ச்சியில் நம்ம முதல்ல பார்க்க போற பகுதி கற்றவை. ஆயிரத்தி 1907 மதராஸ் ராஜகோபால் அவர்களுக்கு சென்னையில் சூளையில் ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒருவர் மகனாக பிறகுறாரு. இதில் இந்த மதராஸ் ராஜகோபால் அப்படிங்கிறது தான் எம் ஆர் மற்றும் ராதாகிருஷ்ணன் அப்படின்ற அந்த பையனுடைய பெயர் தான் சுருக்கி ராதா அப்படின்னு எம் ஆர் ராதா உதயமாகிறார். இவருடைய தகப்பனார் ஒரு இராணுவ வீரர். அது மட்டும் இல்லாமல் இவர் இராணுவ வீரராக ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் இருந்த பசோவியா அப்படின்ற இடத்துல போரில் இறந்து போறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தந்தை அவர்கள் இல்லாமல் வளர்ந்த எம் ஆர் ராதா அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் படிப்புக்கு முழுக்க போடுறாரு. அந்த சமயத்தில் தன்னுடைய தாய் திட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவங்கள்ட்ட கோவச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு ராதா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆலந்தூரில் இருக்கக்கூடிய பாய்ஸ் நாடக கம்பெனியில் இணைந்து நடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படித்தான் நாடகத்துறைக்குள்ள எம் ஆர் ராதா அவர்கள் வர்றாரு. இவர் நடித்து நாடகத்தில் மிகப்பெரிய அளவில் பேர் பெற ஆரம்பிக்கிறாரு. அதோட சேர்த்து சினிமாவை விட்டு ஒதுங்கியும் விலகியும் ஊடாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறையில் எம் ஆர் ராதா அவர்கள் வளர்த்தி எடுக்கப்படுறாரு. அப்படித்தான் நாடகத்துறையில் மிகப்பெரிய கோலோச்சக்கூடிய ஒரு உயரத்தை சென்று அடைகிறாரு. இவர் நாடகத்துறையில் மிகப்பெரிய புகழோடு இருந்த அந்த சமயத்தில் சாமிநாதன் அப்படிங்கிறவர் எம் ஆர் ராதாவை கதாநாயகனாக வச்சு ஒரு திரைப்படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த திரைப்படத்துடைய பெயர் ராஜசேகரன். இந்த திரைப்படத்தை இயக்குனவர் பிரகாஷ். இந்த திரைப்படம் படம் பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த சமயத்திலேயே டைரக்டர் பிரகாஷோட பல நேரங்களில் மோதலில் ஈடுபட்டிருக்காரு எம் ஆர் ராதா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயக்குனர் தனக்குனே இருக்கக்கூடிய தன்னுடைய ஆணவத்தை பல இடங்களில் காட்டியிருக்கிறாரு. இது கொஞ்சம் கூட ராதாவுக்கு பிடிக்கல. அதனால எம் ஆர் ராதா அவர்கள் தொடர்ச்சியாக பிரகாஷோட சண்டை போட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஒரு வழியாக 1937 ராஜசேகரன் அப்படின்ற அந்த திரைப்படம் வெளியாகி வெற்றியும் அடைய ஆரம்பிச்சது. 1937 இருந்து 1942 என்ற 5 ஆண்டுகளுக்குள்ள 5 திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு எம் ஆர் ராதா அவர்கள். இப்படி 42 வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்த எம் ஆர் ராதா திடீர்னு திரைப்படங்களை நடிக்கிறதை விட்டுட்டு மறுபடியும் நாடகத்துறைக்கே வந்துடுறாரு. இந்த காலகட்டம் எல்லா நடிகர்
கலைஞர்களும் நாடகத்துறையில இருந்து எப்படியாவது சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலகட்டத்துல சினிமால இருந்து ஒருத்தர் நாடகத்துறைக்கே மறுபடியும் வந்து நாடகம் போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தன்னுடைய நாடகங்களின் வாயிலாக மறுபடியும் மக்கள்கிட்ட போய் தன்னுடைய நடிப்பு திறனை காட்டுறாரு எம் ஆர் ராதா. அதற்கு பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு இடைவேளைக்கு பிறகு 1954 ரத்த கண்ணீர் அப்படின்ற ஒரு திரைப்படம் அவர் நாடகமாக போடப்பட்டு மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்றதுதான். அந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய கதையை மையமாக வச்சு ரத்த கண்ணீர்ன்றத படமாக்குறாங்க. அந்த படத்தில் நடித்ததன் மூலமாக மறுபடி ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு எம் ஆர் ராதா. இதன் வாயிலாக மிக கைதேர்ந்த நடிப்பின் மூலமாக எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கிறாரு. அந்த ரத்த கண்ணீரில் மிக முற்போக்கான பல கருத்துக்களை அவர் பேசுறாரு. இது மிகப்பெரிய அளவில் அன்றைய சூழலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சுனே சொல்லலாம். 1937-42 வரைக்கும் கதாநாயகனாகவும் அதற்கு பிறகு 54 இவர் தான் கிட்டத்தட்ட கதாநாயகன் மாதிரி இருப்பாரு. இப்படி கதாநாயகனாக அறிமுகமான எம் ஆர் ராதா அவர்கள் அதற்கு பிறகு கதாநாயகனாக நடிக்காம வில்லனாக நகைச்சுவை நடிகராக நடிக்க ஆரம்பிக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் 125 திரைப்படங்கள் நடிச்சிட்டாரு. ஆனாலும் எம் ஆர் ராதா திரைப்படத்துறையை தாண்டி நாடகத்துறையின் மீதுதான் காதல் கொண்டு இருந்தார். அவர் நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் எந்த நேரத்திலையும் நாடகத்தை கைவிட்டுல நாடகம் இயற்றுவதையும் நாடகத்தில் நடிப்பதையும் தான் அவருடைய முழு நேரமாக வச்சிருந்தார். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொன்னார்னா, திரைப்படத்துறையில நான் நடிக்கிறதுங்கிறது என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் மாதிரி அப்படின்னு குறிப்பிட்டார். அதே போல எம் ஆர் ராதா அவர்கள் வெற்றி விழாவுக்கெல்லாம் என்னை தயவு செஞ்சு அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல நேரங்களில் இந்த வெற்றி விழாக்களை கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வணிக ரீதியாக வெற்றி அடைந்த திரைப்படங்களுக்கு தான் விழாக்கள் எழுப்புறாங்க, ஆனால் நல்லா நடித்த திரைப்படங்களுக்கு யாருமே விழா எழுப்புறது கிடையாது. அதனால இந்த மாதிரி வெற்றி விழாக்கெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே போல 1966 தமிழக அரசு சார்பில் இவருக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. கவர்னர் கையால் அது வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த சமயத்தில் அந்த விருதை வாங்க மறுத்துறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு, கவர்னருக்கு கண்டிப்பாக தமிழ் தெரியாது, அப்போ நான் நடிச்சிருக்கதை அவர் பார்த்துக்கவே மாட்டார், அவர் கையில் நான் விருது வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த விருதையும் அவர் நிராகரிச்சிடுறாரு. எம் ஆர் ராதா அவர்கள் நடித்த நாடகத்திலேயே மிக முக்கியமான ஒரு நாடகம்னா இழந்த காதல் அப்படின்ற அந்த நாடகம். அந்த நாடகத்தில் ஜெகதீஷ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் எம் ஆர் ராதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த கதாபாத்திரம் மக்கள்னால மிகப்பெரிய அளவில் ரசிக்கப்பட்ட கதாபாத்திரமாக இருந்தது. தொடர்ச்சியாக மக்கள் மறுபடியும் இந்த நாடகத்துக்கு வந்து அந்த ஜெகதீஷ் அப்படின்ற கதாபாத்திரத்தை ரசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு முறை எம் ஆர் ராதா இல்லாம வேற சில நடிகர்களை வச்சு அந்த ஜெகதீஷ் அப்படின்ற கதாபாத்திரத்தை மையப்படுத்தி அவங்கள நடிக்க வச்சு இந்த நாடகம் அரங்கேற்றினப்பெல்லாம் மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க, கலகம் செய்திருக்கிறாங்க. எம் ஆர் ராதா நடிச்சாதான் அந்த ஜெகதீஷ் அப்படின்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சா தான் நாங்கள் இந்த நாடகத்தை பார்ப்போம் அப்படின்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இந்த இழந்த காதல் அப்படின்ற இந்த நாடகத்தை திரைப்படமாக ஆக்கணும் அப்படின்னு என்எஸ்கே அவர்கள் முடிவு செய்கிறாரு. அப்போ காமாட்சி அப்படிங்கிற ஒரு நடிகரை ஒப்பந்தம் செஞ்சு இந்த ஜெகதீஷ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறாரு. அதற்கு ஏற்றபடி எம் ஆர் ராதாவும் என்எஸ்கேவை நான் சுட்டே தீர்வேன் அப்படின்னு துப்பாக்கியோடு அலைந்ததாகவும் என்எஸ்கே எம் ஆர் ராதாவை நேரில் சந்திச்சு பார்த்து, ஏன்பா உன்னையெல்லாம் வச்சு என்னால் வேலை வாங்க முடியுமா, அதனால தான் காமாட்சி இதில் புக் பண்ணேன் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு தான் எம் ஆர் ராதா சமாதானம் அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த பாகப்பிரிவினை அப்படின்ற திரைப்படம் ஹிந்திக்கு போனது. அப்போ சுனில் தத் அவர்கள் என்ன குறிப்பிடுறாருன்னா, சிவாஜியுடைய கதாபாத்திரத்தை திலீப் குமார் ஏற்று நடிக்கிறாரு. இந்த கதாபாத்திரத்தை திலீப் குமார் ஏற்று நடிக்கிறது மிகவும் எளிமையான ஒரு விஷயம் தான், ஆனால் இந்த பாகப்பிரிவினை படத்தில் எம் ஆர் ராதாவுடைய கதாபாத்திரத்தை நடிப்பதற்கு ஹிந்தியில் ஆள் கிடையாது, அதற்கு தான் மிகப்பெரிய அளவில் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதே போலவே இந்த திரைப்படம் தெலுங்குக்கு போனப்பையும் நிறைய நடிகர்கள் தயவு செஞ்சு எம் ஆர் ராதாவுடைய கதாபாத்திரத்தை எங்கள்கிட்ட கொண்டு வந்துடுறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு எங்களால் நடிக்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாகப்பிரிவினை திரைப்படம் இந்திய அளவிலேயே 3வது சிறந்த திரைப்படமாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த திரைப்படத்தில் நடித்த சிவாஜி உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் எம் ஆர் ராதா அவர்களை அழைக்காம போயிட்டாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த கேடிகே தங்கமணி அவர்கள் இதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் அறிக்கை விடுறாரு. எம் ஆர் ராதா இல்லாமல் இந்த பாகப்பிரிவினை கிடையாது, அந்த கலைஞனுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க தவறிட்டீங்க அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணுறாரு. எம் ஆர் ராதா 125 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஆனால் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் திரைப்படங்களை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னவர் தான் எம் ஆர் ராதா. அது மட்டும் இல்லாமல் நாடகத்துறையில் தொடர்ச்சியாகவே அவர் தன்னுடைய பணி ஆற்றிட்டே இருந்தார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிர்ப்போ ஆதரவோ நேரடியாக மக்கள்கிட்டருந்து வர்ற அந்த விஷயத்தை அவர் மிகவும் விரும்பினார். அதனால தொடர்ச்சியாக நாடகம் நடத்தியே வந்துகிட்டு இருந்தார். மக்களும் முன்னாடி தன்னுடைய கலைத்திறனை காட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காரு. எம் ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆரை சுட்ட அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக திரைப்படங்களில் நடிக்கிறத தவிர்த்து வந்துகிட்டு இருந்தார். ஆனாலும் அவர் இறக்கும் பொழுது 6 திரைப்படங்களில் கமிட் ஆகியிருந்தார். அந்த 6 திரைப்படங்களில் 2 திரைப்படங்களுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதில் முதல் திரைப்படத்தோட பெயர் சுட்டான் சுட்டால் சுட்டேன், 2வது திரைப்படத்துடைய பெயர் நான் தான் சுட்டேன்.
எம் ஆர் ராதா அவர்கள் நாடகத்துறையின் மீது தீரா காதல் கொண்டிருந்தார். அவருடைய இளமை பருவத்தில் நாடகத்தில் கற்றுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் பார்ப்பன ஆதிக்கத்திற்கும் வைதிக சுரண்டலுக்கும் அவர் ஆளாகி இருக்கிறார். அவர் இருந்த அந்த நாடக கம்பெனியில் பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதோர்னு இரண்டு பிரிவுகளாக இருந்தாங்க. இதில் இரண்டு பேருக்கும் தனித்தனியான உணவுகள் காஃபிகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் எம் ஆர் ராதா அவர்கள் கழகம் செஞ்சிருக்கிறார். இதில் பார்ப்பனர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த உணவைத்தான் இவர் தேடி எடுத்து சாப்பிடுவார். அதை அப்படி அவர் எச்சில் பண்ணிட்டு இருந்திருக்கார். ஜெகநாத் ஐயர் அப்படின்றவருடைய நாடக குழுல எம் ஆர் ராதா அவர்கள் இடம்பெற்றிருந்திருக்காரு. இதுல ஜெகநாத் ஐயர் மீது மிகப்பெரிய அளவில் மதிப்பு கொண்டு இருந்திருக்கிறார் எம் ஆர் ராதா. அவர் என்னதான் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவராக இருந்த போதிலும் அவருக்கு அந்த மாதிரியான சாதிய பாகுபாடு இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அவரும் அப்படித்தான் இருந்திருக்கிறாரு. அப்ப ஜெகநாத் ஐயரை பத்தி எம் ஆர் ராதா அவர்கள் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்றாருன்னா, சங்கரதா சுவாமிகளை எல்லாரும் சிறந்த நாடக கலைஞர்னு சொல்றாங்க. ஆனா அவர் சிறந்த நாடக கலைஞர் தான், ஆனா நாடகத்துறையின் தந்தை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கான தகுதி கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கரதா சுவாமிகள்னால பார்ப்பனர் அல்லாதவர் அப்படிங்கிற ஒருத்தங்களை நாடகத்துறையில் அவருக்கு அடுத்த கட்டமாக கொண்டு வரவே முடியல, அவர்களுக்கான வாய்ப்பை இவர் வழங்கவே இல்லை. அப்படி பார்த்தோம்னா ஜெகநாத் ஐயர் தான் நாடகத்துறையின் தந்தையாக இருக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஒரு முறை கிருஷ்ணலீலா என்ற நாடகத்தில் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் நடித்திருந்தார். அந்த நாடகத்திற்கு யார் தலைமை வகித்திருந்தார்னா, சத்தியமூர்த்தி ஐயர் அவர்கள் தான் தலைமை வகித்திருந்தார். அந்த சூழலில் நாடகம் முடிந்த பிறகு சத்தியமூர்த்தி ஐயர் அவர்கள் மேடையில் பேசும் பொழுது வேண்டுமென்றே மிகவும் சிறப்பாக நடித்திருந்த எம் ஆர் ராதாவுடைய பெயரை தவிர்த்து விட்டு டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய பெயரையே முன்னிறுத்தி அவர் மிக சிறப்பாக நடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு எம் ஆர் ராதாவுடைய பெயரை புறக்கணித்து விட்டு சென்று விட்டார். இது மிகப்பெரிய அளவில் எம் ஆர் ராதாவுக்கு மனவேதனையை உண்டாக்குனுச்சு அப்படின்னே சொல்லலாம். தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக எம் ஆர் ராதா அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அவர் பகத்சிங்குடைய ஆதரவாளராக இருந்திருக்கிறாரு. அவருடைய ஃபார்வர்டு கட்சியுடைய அனுதாபியாக இருந்திருக்கிறாரு. முதல்ல கம்யூனிஸ்டாக அவர் தன்னை முன்னிறுத்திக்கிட்டாரு. அப்படி எம் ஆர் ராதா அவர்கள் முதன்முறையாக நாடக சபா ஒன்றை துவங்கி அதன் மூலமாக நாடகம் போடும் பொழுது அந்த நாடக திரையில உலக பாட்டாளிகளே ஒன்று கூடுங்கள் அப்படின்ற வாக்கியங்களை பதிச்சு நாடகம் அரங்கேற்றி இருக்காரு. அதற்கு பிறகு தந்தை பெரியாருடைய பட்டாளராக மாறினதற்கு பிறகு திராவிட பாட்டாளிகளே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு அந்த திரைச்சீலையில அவர் பதிவிட்டு அதற்கு பிறகு நாடகங்கள் நடத்தி இருக்கிறாரு. எம் ஆர் ராதாவை பொறுத்த வரைக்கும் பெரியார் அவர்கள் யார் என்றே தெரியாத ஒரு சூழல்ல தான் அவர் இருந்து வந்திருக்கிறாரு. ஆனா தன்னுடைய நாடகத்துறையில் இருக்கக்கூடிய சக கலைஞர்கள் நிறைய பேர் பச்சை அட்டை போட்டு குடியரசு நாளிதழ படிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்ப இதை யார் நடத்துறா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு பெரியார் அவர்கள் தான் நடத்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த பெரியார் அப்படிங்கிற கேள்வியை யதார்த்தம் பொன்னுச்சாமி அப்படின்ற ஒரு நாடக கலைஞர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப பொன்னுச்சாமி அவர்கள் தான் பெரியாருடைய இல்லத்துக்கு ராதாவை அழைத்து சென்று பெரியாருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறாரு. அந்த சந்திப்புல பெரியார் கிட்ட, ராதா அவர்கள், நான் ஒரு நாடக கலைஞர், இந்த மாதிரியான நாடகங்கள்லாம் நடத்தி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சூழல்ல பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவர்களாகவே முன்வந்து கட்டணம் வாங்கி ராதா அவர்களுடைய விமலா மற்றும் விதவையின் கண்ணீர் அப்படின்ற நாடகத்தை போய் பார்க்கறாங்க. அந்த நாடகத்தை பார்த்து முடிச்சுட்டு அவங்க மேடையில் ஏறி ராதா அவர்களை பாராட்டுறாங்க. அப்ப பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டதுதான், நாங்கள் 100 மாநாடுகள் போடுவதும் ராதா அவர்களுடைய இந்த ஒற்றை நாடகமும் சமம் அப்படின்ற அந்த புகழாரம். இந்த புகழாரத்துக்கெல்லாம் பின்னாடி திராவிட இயக்க சிந்தனையை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரியாரின் பற்றாளராக ராதா அவர்கள் மாறுறாரு. திராவிட இயக்க வரலாறுல மிக முக்கியமான இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள். இந்த பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் தான் ராதாவுக்கு நடிகவேல் அப்படின்ற பட்டத்தை கொடுக்கிறார். அதே போலவே உலக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த மிக பிரசித்தி பெற்ற ஒரு பட்டம் மு கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்ட கலைஞர் அப்படின்ற பட்டம். இந்த கலைஞர் அப்படின்ற பட்டத்தை ராதா அவர்கள் தான் கருணாநிதி அவர்களுக்கு வழங்குறாரு. எம் ஆர் ராதாவுடைய நாடகங்கள் எப்பயுமே இறுகி நிலை பெற்றே இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்கிரிப்ட் புக்ல ஒன்று இருக்கும், அதை கடந்து அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாரு, திரைக்கதையை மாற்றிக்கிட்டே இருப்பாரு. கதை மற்றும் மூலக்கதையாக அப்படியே வச்சுட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நடிப்பையும் வசனங்களையும் மாற்றிக்கிட்டே இருப்பார். அது இன்னும் சொல்ல போனோம்னா எதிரில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் கூட தெரியாம இருக்கும். அந்த நொடியில் ஸ்பாட்ல ஒரு சில வசனங்கள்லாம் பேசுவார். அந்த சமயத்தில் அவருடைய வசனங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பல நேரங்களில் சக கலைஞர்கள் திக்குமுக்காடியும் போயிருக்கிறாங்க. இதனாலேயோ என்னவோ ராதா அவர்களுடைய நாடகங்கள் எல்லாமே எழுத்து வடிவமாக மாறாமே போயிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையும் நிலை பெற்று இருக்காத ஒரு சூழலுக்கு அந்த நாடக வடிவமானது இருந்த காரணத்தினால. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற பகுதி இறுதி பகுதியான பற்றவை.
எம் ஆர் ராதா அவர்கள் கழகக்காரர் அப்படிங்கிறதற்கான எடுத்துக்காட்டுகளை கற்றவை பகுதியில் பார்த்தோம். ஆனால் அந்த கழகக்காரருக்குள்ள ஒரு கருணையுள்ளமும் இருந்திருக்குது. எந்த அளவுக்கான கருணையுள்ளம்னா, தன்னுடைய இயக்க தோழர்கள் வறுமையில் இருந்த சமயத்தில் அவர்களுக்கு எந்த விதமான விளம்பரமும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இயக்க தோழர்களுக்காக தனியாக இலவசமாக நாடகம்லாம் நடத்தி கொடுத்து அதன் மூலமாக அவங்க வசூலித்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறதற்காகவும் அவர் தன்னுடைய கலைப்பணியை செஞ்சிருக்கிறாரு. அதோடு நின்றாமல் பல தோழர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கான படிப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்தா எம் ஆர் ராதா கொஞ்சம் கூடவும் தயங்காம அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். எம் ஆர் ராதாவை பொறுத்த வரைக்கும் காமராஜர் மீதும் கலைஞர் மீதும் மிகப்பெரிய பற்று கொண்டிருந்தார். ஆனா அந்த அளவுக்கு பேரறிஞர் அண்ணாவின் மீது பற்று கொள்ளாம இருந்தார். இன்னும் சொல்ல போனோம்னா பேரறிஞர் அண்ணாவை எம் ஆர் ராதா அவர்களுக்கு பிடிக்காது அப்படின்னே பல பேர் சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேரறிஞர் அண்ணாவுடைய வழிமுறை அப்படிங்கிறது கொஞ்சம் அகிம்சை வழிமுறையில் இருக்கும். ஆனா எம் ஆர் ராதாவுடைய வழிமுறை என்பது கழகம் சார்ந்து இருக்கிற காரணத்தினால அவருக்கு பேரறிஞர் அண்ணாவின் மீது மிகப்பெரிய அளவு உடன்பாடு கிடையாது பல நேரங்களில் பார்க்க முடிஞ்சிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் அண்ணா பெரியாரோடு இருந்த சமயத்திலேயே தளபதி அப்படின்னு அண்ணாவை கூப்பிடுவாங்க. ஒரு முறை அண்ணா கூட்டத்திற்கு வரும்பொழுது அங்கே இருந்த கழக தோழர்கள் பல பேரும் தளபதி வர்றார் தளபதி வர்றாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் பொறுமையாக தளபதி எங்க குதிரையை நிறுத்திட்டு வர்றாருன்னு ரொம்ப நக்கலா கேட்டிருக்காரு. அத்தோடு நின்று அமர்ந்த தளபதி அப்படின்ற வார்த்தையை தன்னுடைய நாடகத்தில் பல இடங்களில் பகடி செஞ்சு போயிருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு முறை எம் ஆர் ராதாவுடைய நாடகத்தில் கருணாநிதி அவர்கள் நடிக்கிறதாக இருந்தது. அந்த சமயத்தில் பல இடங்கள் என்ன சொல்லி போஸ்ட் ஓட்டுறாங்கன்னா, அறிஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஓட்டுறாங்க. அது எதற்காகனா, பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிற அடையாளத்தில் இருக்கிறாரு, அவருக்கு போட்டியாக கலைஞரை முன்னிறுத்துறதுக்காக அறிஞர் கருணாநிதி அப்படின்னு அவர் போஸ்டர் ஓட்டுறாரு. அந்த சமயத்தில் கருணாநிதி அவர்கள் என்ன குறிப்பிட்டாருன்னா, அறிஞர் கருணாநிதினு போஸ்டர் ஓட்டியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வரமாட்டேன், தயவு செஞ்சு அந்த போஸ்டரில் வெறும் கருணாநிதியை மட்டும் அடித்து ஓட்டுங்க, அப்போ தான் அந்த நாடகத்துக்கு நான் வருவேன், எந்த காலத்திலும் அண்ணாவுக்கு நான் இணையானவன் கிடையாது அப்படின்னு மறுத்த காரணத்தினால வெறும் கருணாநிதி அப்படின்னு போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க. அந்த நாடகம் நடக்குது. அந்த நாடகத்தில் ஒரு முறை தளபதி அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அந்த தளபதிங்கிற வார்த்தையை எம் ஆர் ராதா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, போருக்கே போனது கிடையாது ஆனால் தளபதின்னு சொல்லிட்டு திரிவானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனத்தை சொல்கிறார். அந்த வசனம் உண்மையிலே அந்த ஸ்கிரிப்ட் புக்ல கிடையாது. திடீர்னு இந்த வசனத்தை சொன்னே கருணாநிதி அவர்கள் அந்த இடத்துல சக கலைஞராக நின்னுகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன திருப்பி பேசுறதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் கருணாநிதி அவர்கள் சுதாரித்து சொல்றாரு, போருக்கே செல்லாம உரையிலே இருந்தாலும் வாளுக்கு பேர் வாள் தான் அப்படினு சொல்லி மிகப்பெரிய அளவுல கைதட்டல வாங்குறாரு. அது எம் ஆர் ராதாவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படினு சொல்வாங்க. அந்த நாடகம் முடிந்த உடனே தான் இவருக்கு அறிஞர் கருணாநிதி நான் போஸ்ட் அடிச்சேன், அதனால இவருக்கு கோபம் வந்துருச்சு. இவர் அறிஞர் கருணாநிதி இல்லை, இவர் கலைஞர் கருணாநிதி அப்படிங்கற பெயரையே எம் ஆர் ராதா அவர்கள் சுட்டறாரு. புகழ்பெற்ற நாதஸ்வர கலைஞராக இருந்த ராஜரத்னம் இவர் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் மிகப்பெரிய வறுமையில் இருந்தார். அப்ப இவருடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது நிதி கொடுத்து நம்ம உதவி செய்யணும்ன்ற எண்ணத்துக்கு ராதா அவர்கள் வராரு. அப்ப அவரும் கொஞ்சம் பணம் கொடுத்து மற்ற நடிகர்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிதி திரட்டி எப்படியாவது ராஜரத்னத்தை கொடுத்தோம்னா அவருக்கு மிகப்பெரிய அளவில் அது உதவிகரமாக இருக்கும்னு எல்லா நடிகர்களையும் சென்று அணுகிறாரு ராதா. அப்ப பெரிய பெரிய நடிகர்களாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த யாருமே உதவி செய்ய மறுத்துறாங்க. ஆனா சின்ன சின்ன நடிகர்களாக இருந்தவங்க தங்களால முடிஞ்ச பணத்தை எல்லாம் நிதியாக கொடுக்குறாங்க. அந்த தொகையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்த பொழுது மிகவும் குறைந்த தொகை இருந்திருக்கு. அந்த குறைந்த தொகையை ராஜரத்னத்தில் போய் ராதா அவர்கள் கொடுக்கும் பொழுது ராஜரத்னம் இல்லை, இது ரொம்ப குறைந்த தொகையாக இருக்குது, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. அது ராதாவுக்கு மிகப்பெரிய அளவில் மனவேதனையை உண்டாக்கி இருக்குது. ஏன்னா நடிகர்கள் சக கலைஞர்கள் இந்த மாதிரி கஷ்டப்படும் பொழுது உதவுறதுக்கு முன்வர மாட்டேங்கிறாங்க, ஆனால் ஆடம்பரமாக செலவு செய்கிறாங்க, அது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் அன்று ராதாவுக்கு இருந்திருக்குது. பிறகு வறுமையிலேயே இருந்த ராஜரத்னம் அவர்கள் மரணித்துறாரு. அவருடைய இறுதிச் சடங்கை முழுமையாக தன்னுடைய சொந்த காசை பயன்படுத்தி ராதா அவர்கள் முன்னின்று நடத்துறாரு. அதே போலவே ராஜரத்னத்துடைய நினைவிடத்தில் 48 அடி உயரத்தில் நாதஸ்வர நினைவு சின்னத்தை எழுப்புறாரு ராதா அவர்கள். ராதா அவர்கள் பெரியாரின் மீது மிகப்பெரிய அளவில் பற்றுக்கொண்டு தன்னுடைய இறுதி காலகட்டம் வரையிலும் பெரியாருடைய தொண்டனாகவே இருந்திருக்கிறார். பெரியாரை விட்டு பல நேரங்களில் பல பேர் வெளியே சென்ற போதிலும் ராதா அவர்கள் பெரியாருக்கு துணையாக இருந்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தீக்கால் இருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம்னு தனி கட்சி ஆரம்பிச்சு போன அந்த சூழலில் அண்ணாவின் அவசரம் சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதுல பேரறிஞர் அண்ணா செஞ்ச தவறு அப்படின்றத குறிப்பிட்டு தன்னுடைய விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை நேரடியாக அண்ணா கிட்ட போய் கொடுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு துணிச்சல் மிகுந்தவராகவும் பெரியாரின் மீதும் பற்றுக்கொண்டவராகவும் இருந்திருக்கிறாரு. குத்தூசி குருசாமி அவர்கள் பெரியாரை விட்டு விலகின அந்த சமயத்திலும் பெரியாருக்கு துணையாக ராதா அவர்கள் இருந்திருக்கிறாரு. ஒரு முறை நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தப்ப பெரியார் அவர்கள் நாடகம் முடிந்த பிறகு பேசுறதுக்காக வர்றாரு. அந்த சமயத்தில் முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த காங்கிரஸ்காரர்கள் நிறைய பேர், ராதா நான் உன்னுடைய நாடகத்தை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம், நாங்கள் பெரியாரோட பேச்செல்லாம் கேட்கறதுக்கு வரல, பெரியாரை பேச வேணாம்னு சொல்லுன்னு கூச்சலிடுறாங்க.
அப்ப ராதா உடனடியாக ஒளிபெருக்கிய வாங்கிட்டு சொல்றாரு, என்னுடைய நாடகம் முடிஞ்சிருச்சு, அதை பாக்குறதுக்கு தான் நீங்க வந்தீங்கன்னா கிளம்புங்க, பெரியார் பேசத்தான் செய்வாரு அப்படின்னு துணிச்சலோட சொன்னாரு. அதே போலவே பெரியார் முன்னிறுத்திய பல போராட்டங்கள்ல கலந்துக்கிறாரு ராதா அவர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு, வடக்கு ஆதிக்கத்தை எதிர்த்து கிளர்ச்சி செய்த அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு, இந்த மாதிரியான பல போராட்டங்கள்ல கலந்துக்கிறாரு. திராவிட இயக்கம் நடத்திய சட்ட புத்தகத்தை எரிக்கக்கூடிய போராட்டத்தில் கைதாகி பல தோழர்கள் உள்ள இருந்தப்ப அவருடைய குடும்பத்திற்கு இவர் நிதியுதவி செஞ்சு பல உதவிகளை செஞ்சிருக்கிறாரு. அத்தோடு நிறுத்திராம திராவிட இயக்க சித்தாந்தத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தொடர்ச்சியான தன்னுடைய பேச்சுகளின் வாயிலாக மிசா சிறையில் அவர் கைதாகிறாரு. மிசா சிறையில் அன்றைய காலகட்டத்தில் கைதான ஒரே நடிகர் நடிகவேல் எம் ஆர் ராதா மட்டும்தான். அவருடைய சிறை வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா இரண்டு முறை அவர் சிறைக்கு போய்கிறாரு. ஒரு முறை 7.5 ஆண்டுகால சிறை தண்டனை பெற்று எம்ஜிஆர் அவர்களை சுட்ட குற்றத்திற்காக உள்ள போறாரு. அப்ப 4.5 ஆண்டுலேயே அவர் வெளியில விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருது. அப்ப சிறை காவலர்கள் ஐயா உங்களுக்கு இன்றையோட சிறை தண்டனை முடிஞ்சிருது, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல யாராக இருந்தாலும் மிகப்பெரிய அவசரப்பட்டு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியெல்லாம் அடைஞ்சிருப்பாங்க, அப்படி தன்னுடைய எதிர்வினையை காட்டியிருப்பாங்க. ஆனா ராதா ரொம்ப அலட்டிக்காம நான் குளிச்சுட்டு தான் கிளம்புவேன் பரவாயில்லையா அப்படின்னு குளிச்சுட்டு அதற்கு பிறகுதான் கிளம்பி இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதே போலவே மிசாவின் போது கைதாக இருக்கிற சமயத்துல ராதா அவர்களுடைய மனைவி அமர்ந்து அவங்க ரெண்டு பேரும் உரையாற்றி இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு பின்னாடி ஒரு அதிகாரி எழுதிட்டே இருந்திருக்காங்க. அந்த சூழல்ல மனைவி அவர்கள் சொல்றாங்க, எங்க பல பேரும் மிசால கைதாக வெளியில வந்துட்டாங்க, இனிமே இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராதா அவர்கள் சொல்றாரு, நான் என்ன தப்பு பண்ணேனே தெரியல, என்னை கைது பண்ணவங்களுக்கும் அது தெரியாது, இங்க சிறையில வச்சிருக்கவங்களுக்கும் அது தெரிய போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருந்த சமயத்தை என்னை கைது பண்ணி கூட்டு வந்துட்டாங்க, ஒருவேளை தூங்கவே மாட்டேன்னு நான் எழுதி கொடுத்துட்டு வர சொல்றியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை குறிப்பெடுத்துக்கிட்டு இருந்த அதிகாரியே அந்த இடத்துல சிரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய நக்களை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்காம ராதா அவர்கள் இருந்திருக்கிறாரு. ராதா அவர்கள் பெரியாரை விட்டு மரணத்தின் போது கூட விலகாம இருந்திருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்றுதான் ராதா அவர்கள் மரணித்திருக்கிறாரு. பெரியார் அவர்களுடைய உடலை விட்டு உயிர் பிரிந்த காலை 7:30 அப்படின்ற அதே நேரத்தில் தான் ராதாவுடைய உயிரும் அவருடைய உடலை விட்டு பிரிஞ்சிருக்குது. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பெரியாருடைய பற்றாளராக கலை வடிவத்தின் மூலமாக பெரியாரின் சிந்தனைகளை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ராதா அவர்களுடைய நினைவலைகள் இன்றைய தமிழ் சமூகத்துக்கான முக்கியமான தேவையாக இருக்குது. தொடர்ந்து கற்பிப்போம், மேலும் ஒன்று சேர்வோம், புரட்சி செய்வோம். உங்கள் சாட்டை நிகழ்ச்சியில்